ஹாய் காய்ஸ், சண்டே அப்படின்னா ஃபண்டே அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட சூப்பர் டூப்பரான ஃபன்னான எபிசோடை தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே லாக்டவுனுக்கு அப்புறம் ஆன்லைனில் தான் நிறையா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒன்று, நம்மளுக்கு வந்து சேர்றது ஒன்று. அப்படிப்பட்ட சூப்பர் டூப்பரான ஃபோட்டோஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் ஃபோட்டோ, ஒரு லேடி வந்து அவங்களுடைய மெட்டர்னிட்டி ஷூட்காக ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்கை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்த ஃப்ராக் ஒன்று, அவங்களுக்கு வந்து சேர்ந்த ஃப்ராக் ஒன்று. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட் அவங்க படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த கமெண்ட்டை படிச்சிருவோமா? த மாடல் ஆன் த லெஃப்ட் இஸ் மீ. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாடல் யாரோ அவங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, மேலும் படிப்போம். They stole that image from me and I have been fighting to have it removed. பாவீங்களா, இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இல்லையாடா. அவங்க வெறும் ஒரு ஃபோட்டோவை மட்டும் திருடி இருக்காங்க. திருடி இப்படி தான் இந்த ட்ரெஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. த ட்ரெஸ் ஐ எம் வேரிங் இஸ் ஃப்ரம் ஏசோஸ். அதாவது ஆக்சுவலாக அவங்க எந்த பிராண்டில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது ஸ்கேம் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களுடைய ஆக்சுவல் ஃபுல் ஃபோட்டோவையும் வந்து போட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா, நிறையா வெட்டி ஆன்லைனில் நம்ம ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தானே பார்த்து ஆர்டர் பண்ணுவோம். அது எப்படி நம்ம ஸ்கேமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு மெயின் டிப்பு என்னென்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் படித்தோம்னா கண்டிப்பாக இது ஸ்கேமா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹோப்ஃபுல்லி அடுத்த வாட்டி இவங்க ஆர்டர் பண்ணும்போது ப்ராப்பராக ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த ஃபோட்டோ பார்ப்போம். இதோ பார்த்தீங்களா கொடுமையே, யாரோ ஒரு பெண்மணி ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கையில் வச்சு பார்க்கும்போது அந்த மாஸ்க் வந்து பெருசாக தான் தெரியுது, ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஆக்சுவலாக அவங்க ஃபேஸுக்கு உண்டான மாஸ்க்கை ஆர்டர் பண்ணல, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பொம்மைக்கு உண்டான ஃபேஸுடைய மாஸ்க்கை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. ஏய், என்னடா கொடுமை இதெல்லாம். ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் விளம்பரம் போடுறீங்க, ஓகே அதை நம்பி தான் எல்லாருமே ஆர்டரும் பண்ணுறாங்க, ஆனால் இப்படியெல்லாமடா ஏமாற்றுவீங்க? ஒரு ஏமாத்துறதுல ஒரு வரமுற வேணாமாடா உங்களுக்கு. இது என்னடா ஸ்பைடர்மேனுக்கு வந்த கொடுமை. ஸ்பைடர்மேன் வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர வில்லன் கேரக்டராக பிளாக் கலராக மாறிடுவார். ஒருவேளை அது இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் மாறியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேனுடைய ஃபேஸ் மாஸ்க்கை ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு வந்த ஃபேஸ் மாஸ்க்கை பார்த்தா ஸ்பைடர்மேன் மாஸ்க் மாதிரி தெரியல. அது கரெக்டாக ஒரு கொசு அப்படியே நம்ம ஜூம் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ, அதாவது மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அடடா, அது கொடுமை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு கரெக்டாக அந்த மூக்குக்கு கீழே ரெண்டு ஓட்டையை விட்டுருக்கானுங்க தெரியுமா, அங்கே நிகரானுங்க அவனுங்க. அட்டா பாவீங்களா, ஸ்பைடர்மேன் சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அட்ரா 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 அல்டிமேட்டு பார்த்தீங்களா, ஆர்டர் ரிசீவ்டு. ஆர்டர் வந்து ஒரு சூப்பரமான ஒரு பிளாங்கெட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிட்டட் பிளாங்கெட், அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது உள்ளன் நிட்டட் பிளாங்கெட்டு. ஆனால் வந்தது அந்த நிட்டடெல்லாம் வரல, வெறும் அந்த உள்ளன் நூல் மட்டும் வந்துருக்குது. ஒருவேளை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக வந்து இவங்க கேட்டிருப்பாங்க, ஒன் டே டெலிவரி இல்லை ஹாஃப் அ டே டெலிவரி அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கிளைண்ட்டு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக கொடுத்து அமிச்சிட்டானுங்க. ஆனால் படுபாவீங்களா, அட்லீஸ்ட் ஒரு பாதி பிளாங்கெட்டே அதை தைச்சு அமைச்சிருக்கலாம் இல்லடா, வெறும் நூல் அமைச்சு வச்சா பாவண்டா என்னடா பண்ணுவாங்க அவங்க. ஐயோ, சரி அடுத்து என்னன்றதை பார்ப்போம். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை வேற மாதிரியா ஜிங்கு ஜிங்குன்னு ஆச்சான். இங்கே பார்த்தீங்களா, ஒரு சேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ண சேரை பாருங்கள், அவங்களுக்கு வந்திருக்கிற சேரை பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோவை வந்து என்லார்ஜ் பண்ணி ஜூம் பண்ணி போட்டு போட்டு ஏமாத்துறாங்களோ. அந்த சேருடைய சைஸும் கூட நம்ம பார்த்து வாங்கியிருப்போமான்னு தெரில. சேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு வந்தது பார்த்திங்களா ஒரு பொம்மை சேர் வந்துருக்குது. ஐயோ, ஏன்னா அவங்க மனுஷன் எவ்வளோ கடுப்பாயிருப்பான் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு சேர் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டில் இந்த இடத்துல தான் அந்த சேரை ஃபிட் பண்ணணும், இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் சேர் தான் வாங்கணும், இந்த மாதிரி பல்வேறு யோசனைகள் அவர்களுடைய மண்டைக்குள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்குமா, என்னுடைய மண்டைக்குள்ளே அப்படி தான் போகும், ஆனால் இவங்களுடைய மண்டைக்குள்ள அப்படி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். சரி வாங்க அடுத்து என்னன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா கொடுமையை, இது என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுன்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து ஏதோ ஒரு
சூப்பர் உமனாக என்னன்னு தெரியல, இந்த கேரக்டருடைய பேர் என்னன்றது எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஆக்சுவலாக அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்களா, பக்காவான ஒரு டைட் ஃபிட்டிங்கு, அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு நேயர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்களா, ஐயோ ஏதோ ஒரு ரெயின் கோட்டை போட்ட மாதிரில இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்திருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆனால் இதுவும் ஒரு வகையில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக இருந்தால் மழை பெஞ்சா ரெயின் கோட்டாக போட்டுட்டு வெளியே போகலாம். என்ன சொல்கிறீங்க, வாங்க அடுத்து என்ன நடந்த பார்ப்போம். இது டு ஆல் த அவெஞ்சர்ஸ் ஃபேமிலி, தானோஸுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு சமர்ப்பணம். ஏன் மித்தனுக்கும் சமர்ப்பணம். அவெஞ்சர்ஸ் படத்தை 100 வாட்டிக்கு மேலே உட்காந்து பார்த்துட்டான். ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தானா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் தானோஸ் அப்படின்ற கேரக்டரையே மறந்துடுவான்னு நினைக்கிறேன். தானோஸுடைய கையை வந்து டிசைனாக போட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்தீங்களா, உள்ளன் தானோஸ் கையை அமிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. ஏய் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேடா அட பாவீங்களா. இது வந்து ப்ராப்பர் மெட்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன், எப்படி பார்த்தாலும் ஜீர்ணிக்கவே முடியலையே பாவம். இது வந்து எந்த குழந்தை ஆர்டர் பண்ணிச்சுன்னு தெரில, அந்த குழந்தையோட மனசு எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கும் அப்படின்னு தெரில. பார்ப்போம் அடுத்து என்னன்றத பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது வந்து ஒரு அல்டிமேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பேட் வீக், அதாவது அந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு ஃப்ளோரிஸ்ட்கிட்ட ஒரு இந்த டிசைனில் வந்து பூ வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அமைச்சிருக்காருப்பா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டாக ஒரு பப்பி ஃபேஸ் ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ளோரிஸ்ட்டும் டிசைன் பண்ணி அமைச்சிருக்காப்புல. ஆனால் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேட் வீக்னா இதை பார்த்து ரொம்பவும் பேடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பப்பி மாதிரி தெரியல. ஒரு கண்ணு மேலே இருக்குது, இன்னொரு கண்ணு காணவே காணோம். மூக்கு வந்து இன்வெர்டட் ஆகிட்டு இருக்குது, மூக்கு மேலே இருந்தது வந்து கீழே வந்துச்சு, வாயே காணோம். இது எப்படி இவன் டிசைன் பண்ணானே தெரில. ஆக்சுவலாக அவனுமே இன்டர்நெட்லேருந்து தான் ஃபோட்டோ எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாரிஸ்ட்டை பிடிச்சி கேட்டால் தெரியும். சரி வாங்க அடுத்து என்னன்றதை பார்ப்போம். யாருக்கெல்லாம் டெடிபேர் பிடிக்குமோ அவங்க எல்லாம் தயவுசெய்து இந்த ஃபோட்டோவை பார்த்துடாதீங்க. பார்த்தீங்களா, ஒரு டெடிபேர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த டெடிபேரை பார்த்து ஒரு குழந்தைக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்திருக்கிற டெடிபேரை பார்த்தீங்களா, இந்த பழைய காலத்து ஜெகன்மோகினி படத்தில் அடுப்புக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு நீட்டாக ஒரு காலை விட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஜெகன்மோகினி அதே மாதிரி இல்லை, எக்ஸாக்டாக அப்படியே இருக்குதுங்க. அந்த கால் கூட அவ்வளோ நீட்டாக இருக்குது, அதுலேயும் கரெக்டாக அவர் வந்து போட்டிருக்காரு பாருங்கள், லெக்ஸ் ஆர் ஆஃபுல் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த ஜெகன்மோகினிக்கு நீண்ட தலைமுடி இருக்கும், இதில் தலைமுடி மட்டும் இல்லை. அந்த தலைமுடியை மட்டும் எடுத்து ஃபிட் பண்ணோன்னு வச்சிங்களேன், ஜெகன்மோகினிக்கே டூப் போட்ட மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க, அடுத்து என்னன்றதை பார்ப்போம். ஆன்லைன் ஷாப்பிங்னாவே பெண்களுக்கு மட்டும்தான் சோதனை நடக்கணுமா, ஆண்களுக்கு சோதனை நடக்கக்கூடாதா? இங்கே பார்த்தீங்க, ஒரு ரெட்ரோ ஃபேஷன் லவராக இருப்பார் போல இருக்குது. அந்த காலத்து என்ன சொல்கிறது, அந்த பெல்ஸ் பேண்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ரெட்ரோ ஷர்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்ததை பார்த்தீங்களா, பெல்ஸ் பேண்ட்டுன்றது இடுப்பு டைட்டாக கீழே வந்து லூஸாக இருக்கும். ஆனால் இவருக்கு இடுப்பும் டைட்டாக இருக்குது, கீழேயும் லூஸாக இல்லை, ஐ திங்க் இன்வெர்டட் லூஸாக இருக்குது. அதோட பேண்ட்டு இடுப்பில் போடணுன்னா நெஞ்சில் போட்டு இருப்பாங்க மனுஷன். ஐயோ இதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், ஆன்லைனில் ஆர்டரே பண்ண மாட்டேன், ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. நம்ம நேர்லேயே பார்த்து விலை அதிகமாக இருந்தாலும் நேரில் போய் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கொடுமைகள் ரொம்பவும் கொடுமைகளாக இருக்குது. வாங்க அடுத்து என்னன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து அதே பொம்மை பிரச்சனை தான். போன பொம்மைக்கு என்னென்னா காலை நீட்டாக வச்சுருக்கிறானுங்க, இந்த பொம்மைக்கு என்னென்னா ஃபோட்டோவை இவ்வளோ பெருசாக போட்டுட்டு பொம்மையை சின்ன சைஸில் அமைச்சிருக்கானுங்க. அதுக்கு அந்த பையன் பார்த்தீங்களா படுத்து வேறு லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். ஐயோ டே, மேலே இருக்கிற பொம்மைக்கும் கீழே வந்திருக்கிற பொம்மைக்கும் சம்மந்தமே இல்லையடா. எவ்வளோ ஆசைகளோட அந்த சின்ன பையன் வந்து இந்த பொம்மையை ஆர்டர் பண்ணியிருப்பான். அவனுடைய மனசையே இப்படி உடைச்சிட்டிங்களேடா. அந்த மனசு உடங்கினோ வாய் வார்த்தை வர மாட்டேங்குது, அந்த மனசு உடஞ்ச வேதனையில் தான் அவன் அந்தளவு கத்துறான்னு நினைக்கிறேன். ரொம்பவும் கஷ்டம்தான். இதுக்காக தான் மித்தனே நான் வந்து பொம்மையாக ஆர்டர் பண்ணி கொடுக்குறதில்ல, தெரிஞ்சுதா? இந்த ஒரு விஷயம் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த அக்யூஸ்டிக் ஃபோம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம பேசும்போது ரூமில் நிறையா எக்கோலாம் கேட்கும் இல்லையா, அந்த எக்கோலாம் கட் பண்ணுறதுக்கு இந்த அக்யூஸ்டிக் ஃபோம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ தாங்க நான் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அக்யூஸ்டிக் ஃபோம் அனுப்புங்கடானா, வெறும் ஒரே ஒரு சின்ன ஸ்பாஞ்சு ஷீட் அமைச்சிருக்கிறானுங்க. இதை வச்சு உன்னா எக்கோ தானே அதிகமாகும், எங்கேருந்தா எக்கோ கம்மியாகும். அட பாவீங்களா, ஏன்டா இந்த மாதிரி சோதனை பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்களா,
குடும்பம் குடும்பம்னு போனா இங்க வேற விதமான ஒரு குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர்னு நினைக்கிறேன், ஒரு பாக்ஸிங் பேக் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்காரு. அடிச்சு அடியில பஞ்சில் பாக்ஸிங் பேக் அப்படியே வெடிச்சு செதறி இருக்கு. செதறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது உள்ள இருக்கிறது சாண்டோ இல்லை வேற ஏதோ மெட்டீரியல் கிடையாது. ஊர்ல இருக்கிற எல்லா குப்பைகளையும் இந்த பாக்ஸிங் பேக்குள்ள வச்சு பாக்ஸிங் பேக்கை ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறானுங்க. நம்ம ஊரில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நார்த்தன் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கீழே கிடைக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து ஒரு பெட்டாக பண்ணிடுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ரோட்லலாம் சேல் பண்ணுவாங்க சீப்பு ப்ரைஸ்னு சொல்லி. நம்ம மக்கள்லாம் நிறையா போய் வாங்கியிருக்காங்க. அவங்க நேரில் ஏமாந்துருக்காங்க அவங்க வேற ரகம். ஆனால் ஆன்லைனில் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு. நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்களா, நைக்கியோட சூப்பர் டிரான்ஸ்பரண்ட் ஷூ ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அப்படியே சும்மா கண்ணை பறிக்குது, ஜெகஜோதியாக இருக்குது அந்த ஷூ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷூ அவருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரெயின் கோட்டு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாவம் இதுக்கு எவ்வளோ பே பண்ணாருன்னு தான் தெரியல. இதுக்கு ரொம்ப அதிகமாக பே பண்ணியிருந்தாருன்னா சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்த நிறையா ஃபோட்டோஸில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபன்னியான எபிசோட்ஸ் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த சண்டே ஒரு சூப்பர் டூப்பரான ஃபன்னான எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். அண்டில் தென் இட்ஸ் பாய்.